cinefield.com. Entertainment is what we do. What we do. What we do. பிரபல டிவியில கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சியில 18 போட்டியாளர்கள் கலந்துகிட்டாங்க. இதில் தொகுப்பாளரா இந்த ஆண்டு கமல்ஹாசன் தான் இருந்துட்டு இருக்காங்க. உள்ள போன முதல் நாளே 6 போட்டியாளர்கள் வேறு வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே சண்டையும் சச்சரவுமா போகக்கூடிய பிக் பாஸ்ல கடந்த நாள்ல ஜோவிகாவுடைய படிப்பு விஷயம் பரபரப்பா பேசப்பட்டது. அவங்க ஜோவிகா வந்து பள்ளி படிப்பை கூட முடிக்கல அப்படிறதுனால பல பேரும் அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அறிவுரை சொன்னாங்க. ஆனா விசித்ரா ஒரு படி மேலேயே போய் கேள்வி கேட்டது வாக்குவாதத்துக்கு போச்சு. கமல்ஹாசன் ஜோவிகாவுடைய படிப்பை பத்தி பட்டம் படாம மேலோட்டமா பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. கடந்த நாட்கள விசித்ரா தமிழ் எழுத தெரியுமாடி அப்படின்னு ஜோவிகாவை கேட்டாங்க. அதுக்கு அவர் எனக்கு அம்மா அப்பா எழுத தெரியும், தமிழ்ல கொஞ்சம் படிக்க தெரியும் அப்படின்னு பதில் சொன்னாங்க. இந்த நிலையில ஜோவிகாவுடைய தந்தை ஆகாஷ் வனிதாவுக்கு அனுப்பிய காணொலியை வனிதா வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல ஜோதிகா தமிழ்ல கவிதை ஒண்ணு சரளமா வாசித்து கட்டிருக்காங்க. குறித்த காட்சி அவதானித்த ரசிகர்கள் மகள் அசிங்கப்பட்டா அப்படின்னு தெரிஞ்சதும் தந்தை ஆகாஷ் களத்துல இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.